இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பேரடாக்ஸ் அப்படின்ற டாபிக் பற்றி பேச போகிறேன். நெட்ஃப்ளிக்ஸ் பேரடாக்ஸ்னா உங்களுக்கு நிறைய நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸை திறந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எக்கச்சக்கமான டைட்டில்ஸ் இருக்கும். இப்போ போர் அடிக்குது படம் பார்க்கலான்னு நெட்ஃப்ளிக்ஸை தட்டுறதுக்கு உங்களுக்கு எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியல. அடா சரி படம் பார்க்க வேணான்னு நிப்பாட்டி இருக்கிறதும் உண்டு, இல்லை தேடி பிடிச்சி பார்க்குறதும் உண்டு. அதே தான் நெட்ஃப்ளிக்ஸ் பேரடாக்ஸ்னா உங்கள் லைஃப்க்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸோ சாய்ஸோ இருந்தால் உங்களால் செலக்ட் பண்ண முடியாது, மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ லிமிட் யோர் ஆப்ஷன்ஸ் இன் லைஃப். அண்ட் அதில் இப்போ ரெண்டு ஆப்ஷன், ஒன்று எஸ் ஆர் நோ, ஓகேவா? இப்போ எஸ் ஒன், எஸ் டூ, எஸ் த்ரீ, எஸ் ஃபோர் அப்படின்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி யோசிச்சுக்கிட்டு கூடாது. இந்த மொபைல் இல்லை இந்த மொபைல் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ரெண்டே ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஆப்ஷன் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இது பண்ணவே முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு இன்கம் சோர்சஸ் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அட் யோர் பேக் ஆஃப் யோர் மைண்ட் இது இல்லைனா இது இல்லைனா இது, இது இல்லைனா இது அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த தாட்டை கட் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டே ஆப்ஷனில் இது இல்லை இது மட்டும் ரெண்டு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கலாம். உங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் முடிவெடுக்கிறதுனா ரொம்ப யோசிக்கக்கூடாது, எது பெஸ்ட்டுன்னு யோசித்து இஃப் யூ நீட் பி நல்லா எழுதிக்கோங்க. விச் எந்த முடிவில் ப்ரோஸ் இருக்குது கான்ஸ் இருக்குது அப்படின்னு நல்லா யோசித்து அந்த ரிஸ்க் எடுங்க, செயல்படுத்துங்க. ஹேவ் அ குட் டே. நான் விக்னேஷ். நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.